Hi friends, welcome to Ratushi Vlog. நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா கார்னிஷ் தாங்க போறோம். கார்னிஷ்னா எக்ஸாக்ட் கார்னிஷ் இல்ல. இன்னைக்கு வந்து அந்த மரினா மால் பக்கத்துல இருக்க அந்த பேக் சைடு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். டைம் வந்து இப்ப கரெக்ட்டா 6:30 ஆகுது. இப்போதான் சன் செட் ஆகிட்டு இருக்குது. இங்க நிறைய பேர் மேக்ஸிமம் கார்னிஷ் ஏரியால வாக்கிங் பண்றதுக்கு, எக்சர்சைஸ் பண்ற, ஜாகிங் எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அண்ட் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்கான பிளேஸ் இது. வீக்கெண்ட்ல நிறைய பேர் இங்க வருவாங்க. சோ வாங்க நம்ம போகலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல லேக் பார்க் இன் அபுதாபி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லேக் பார்க்குக்கு ஆப்போசிட் சைட் ஃபுல்லாகவே வந்து கார்னிஷ் தான். நான் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து பீச் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. நம்ம வடிவேல் டைலாக் மாதிரி என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இங்கே நிஜமாவே பங்குனி வெயில் பள்ளக்காட்டிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்குது. அதனால நமக்கு ஒரு பனி ஃபீலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அங்கே ஒரு ஃப்ளாக் போல் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிளேஸ் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது தாங்க நான் சொன்ன அந்த ஏரியா. ஸோ அந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஜாயிண்ட் வீல் அண்ட் ஒரு லாங்காக ஒரு லைட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடம் வந்து ஒரு மரினா மால் அப்படின்னு அங்கே ஒரு மால் இருக்குது. அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து மேன்மேட் தான். இங்கே இருக்க பீச்சு, இந்த கார்னிஷ் எல்லாமே வந்து மேன்மேட். இவங்களா பண்ணது தான் இங்கே. என்னதான் நம்ம ஊர் மாதிரி இல்லைனா கூட ஒரு பாலைவனத்தை இவ்வளோ சூப்பராக ஆக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். வீக்கெண்டில் இங்கே நிறைய பேர் வருவாங்க. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் எல்லாம் முடிஞ்சு இங்கே கொஞ்சம் நார்மலானதுனால மக்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க வித் சேஃப்டி மெஷர்ஸோடு. அண்ட் இன்னொன்று கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டியது வந்து அந்த ஃப்ளாக் போலை பற்றி. இது வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃப்ளாக் போல். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 123 meters. ரொம்ப ஹைட்டு. கிட்ட போய் பார்த்தோன்னா அவ்வளோ ஜைஜாண்டிக். அந்த ஹைட்டை வந்து நம்மளால சாதாரணமாக நிமிர்ந்து அப்படி பார்க்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 95 டன் ஸ்டீலால் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இது நிற்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈத்துக்காக இங்கே வந்து எல்லா ரோட்ஸ்லேயுமே இந்த மாதிரி சைடில் வந்து நிறைய லைட்டிங் செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மாதிரி மாடல் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இயருக்கான லைட்டிங் இது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் இருக்கும். ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நைட் டைமில். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.